பாலியல் பலாத்காரம் எனும் குற்றம் சமீபத்திய செய்திகளில் முதன்மையாக பாலியல் பலாத்காரம் இடம்பெறுவது ஏன் பாலியல் பலாத்காரம் பற்றிய சட்ட கமிஷனின் பரிந்துரைகள் என்ன இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்று எழுபத்தி ஐந்து முன்னூற்று எழுபத்தி ஏழு என்ன சொல்கிறது என்பது பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் ஹாய் ஹலோ எவ்ரிபடி ஹோப் ஆல் ஆஃப் யூ சேஃப் டோன்ட் ஃபர்கட் டு வேர் மாஸ்க் அண்ட் கீப் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை நேரடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஐந்தானது பாலியல் பலாத்காரத்தை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருந்தாலும் அதில் கற்பழிப்பு என்பதற்கான வரைமுறை சரியாக கூறப்படவில்லை எனினும் ஒரு ஆறு சூழ்நிலைகளில் ஏதாவது ஒன்றின்படி ஒரு ஆண் பாலியல் தொடர்பு கொண்டால் அது கற்பழிப்பு என்று வரையறுக்கப்படுகிறது அதில் ஒன்று பெண்ணின் விருப்பத்திற்கு எதிராக இரண்டு அவளது சம்மதம் இல்லாமல் மூன்று அவளையோ அல்லது அவள் விரும்புபவரையோ கொன்று விடுவதாகவோ அல்லது காயப்படுத்தி விடுவதாகவோ கூறி மிரட்டி அவளது சம்மதத்தை பெறுவது நான்காவது அவளது கணவன் போன்று நடித்து ஏமாற்றுதல் பல வருடங்களாக வெளியூரிலிருந்து கணவன் திரும்பி வந்துவிட்டதாக நினைத்து அவள் சம்மதித்தல் ஐந்தாவது தான் அல்லது இன்னொருவர் மூலமாக பெண்ணுக்கு போதையேற்றி என்று தெரியாமலே அவளது சம்மதத்தை பெறுதல் ஆறாவது பதினாறு வயதுக்கு கீழ் உள்ள பெண்ணின் சம்மதத்தை பெற்றோ அல்லது பெறாமலோ பாலியல் தொடர்பு கொள்ளுதல் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட தனது சொந்த மனைவியுடன் பாலியல் தொடர்பு கொள்ளுதல் கற்பழிப்பு ஆகாது இது விதிவிலக்கானது ஆனால் அவளுக்கு பதினைந்து வயதிற்கு கீழ் இருக்கக்கூடாது கற்பழிப்பு குற்றத்திற்கு குறைவான தண்டனையே வழங்கப்படுகிறது தனியே சென்று வாழும் மனைவியுடன் பாலியல் தொடர்பு கொள்வது பற்றி பிரிவு விளக்குகிறது கணவனோடு சேர்ந்து வாழும் இளம் பருவமுடைய மனைவியை அவளது சம்மதம் இல்லாமல் கணவன் பாலியல் பலாத்காரம் செய்தால் அவளுக்கு பாதுகாப்பு வழங்க இச்சட்டத்தில் விளக்கம் தரப்படவில்லை இது தவிர பெண்ணின் சம்மதம் பற்றிய ஷரத்துகள் இந்திய ஆதார சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டின் பிரிவு நூற்று காணப்படுகிறது பாலியல் தொடர்பு கொள்ள பெண்ணின் சம்மதம் பெறப்பட்டதா என்ற கேள்விக்கு இல்லை என்று பெண் மறுத்துரைத்தால் பெண் சம்மதிக்கவில்லை என்று சட்டம் கருதும் சம்பவத்தின் போது பெண்ணின் சம்மதம் பெறப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ஆணின் மீது சுமத்தப்படும் அதே நேரத்தில் தாம்பத்திய வன்புணர்வு வழக்குகளுக்கு இந்த சட்ட விதி பொருந்தாது ஏனெனில் இதில் சம்மதம் பெறுவது என்ற கேள்விக்கே இடமில்லை ஆனால் சில சமயங்களில் இந்திய ஆதார சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூற்று பதினான்கு தவறாக பயன்படுத்தப்பட்டு அப்பாவி ஆண்கள் குற்றவாளிகள் ஆகின்றனர் பெண்ணின் சம்மதமின்றி அல்லது அவளது விருப்பத்திற்கு மாறாக ஆண் அவளுடன் கலவி செய்தால் அது பாலியல் வன்புணர்வு என்று இந்திய தண்டனை சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபத்தி ஐந்து வரையறுக்கிறது பதினாறு வயதுக்கு கீழ் உள்ள பெண் பாலியல் உறவுக்கு சம்மதிக்க சட்டப்படி இயலாதவள் ஆவாள் ஏனெனில் அதனால் ஏற்படும் தீய விளைவுகளை அவளால் ஊகிக்க முடியாது எனவே அவளது சம்மதத்தை பெறுவதும் கற்பழிப்பு குற்றமாகவே கருதப்படும் பலர் சேர்ந்து கற்பழித்தல் கர்ப்பிணியுடன் வன்புணர்வு பனிரெண்டு வயதுக்கு கீழ் உள்ள சிறுமியை பலாத்காரம் செய்தல் காவலில் இருப்பவருக்கு பாலியல் வன்கொடுமை போன்ற பல்வேறு கற்பழிப்பு குற்றங்களை பற்றி இந்த சட்டம் கூறுகிறது இவை கடுமையான தண்டனை விதிக்கப்படத்தக்க குற்றங்களாகும் மரண தண்டனை கூட விதிக்கலாம் என்று சமீபத்தில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ஆனால் கற்பழிப்பு குற்றங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையை இதுவரை வழங்கப்பட்டுள்ளது எனினும் நீதிமன்றங்கள் போதுமான தனிப்பட்ட காரணங்களை பதிவு செய்து அதன் அடிப்படையில் தன்னிச்சையாக அதிக தண்டனை வழங்கலாம் கற்பழிப்பு வரைமுறை பற்றி இந்திய தண்டனை சட்ட விளக்கத்தில் பிரச்சினை உண்டாக்கும் பகுதி யாது என்று பார்த்தால் பெண்ணின் உடம்பினுள் ஊடுருவி உட்புகுதல் தான் அது கற்பழிப்பு என்று உறுதி செய்யப்படும் எனவே கற்புக்கு பங்கம் ஏற்படுத்தும் செயல்கள் குறைவான குற்றமாகவே கருதப்படுகின்றன பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு கூறுவதாவது பெண்ணின் கற்பை சூறையாட அவள் மீது தாக்குதல் நடத்தி வேண்டுமென்றே பலப்பிரயோகம் செய்பவருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இன்னும் ஒரு பிரச்சனையான பழமையான பகுதி யாதெனில் பாலியல் குற்றத்தால் பாதிக்கப்பட்ட நபர் ஆணாக இருந்தால் அச்செயல் பாலியல் குற்றமாகவே கருதப்பட மாட்டாது இயற்கைக்கு மாறாக இரு ஆண்கள் புணர்ச்சி செய்தால் அது சட்டப்படி குற்றமாகும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு முன் முன்னூற்று எழுபத்தி ஏழு இத்தகைய புணர்ச்சிக்கு காரணமானவரின் செய்கையையும் இயற்கைக்கு மாறான நடத்தையுமே பெரிய விஷயமாக கருதுகிறது ஆனால் சமீபத்தில் இந்திய தண்டனை சட்டத்தின் முன்னூற்று எழுபத்தி பிரிவை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தாக்கியதால் ஓரினச் சேர்க்கையாளர்களை குற்றவாளியாக்கும் சட்டம் தகர்க்கப்பட்டது அதிமுக்கியமான இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருந்தாலும் நாட்டில் பலர் இன்னும் ஒரே பாலின உறவுகளை எதிர்த்த வண்ணம்தான் உள்ளனர் இதில் பாதிக்கப்பட்டவரின் சம்மதம் பற்றிய கேள்வி இரண்டாம் பட்சமே சட்ட பூர்வ சம்மதம் பற்றி கூறும் பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஐந்தின் ஷரத்துக்கள் பிரிவு முன்னூற்று எழுபத்தி ஏழில் காணப்படவில்லை பாலியல் குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்பிரிவில் போதிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை குற்றம் பற்றிய தற்கால கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையிலும் சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியாத பாலியல் குற்றங்களில் இருந்து சமூகத்தை பாதுகாக்கவும் சட்டமன்றங்கள் சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது சட்ட கமிஷன் மகளிர் நல சங்கங்களான சி டபிள்யூ போன்றவற்றோடு ஆலோசனை செய்து கற்பழிப்பு மற்றும் பாலியல் குற்றம் பற்றிய சட்டங்களில் அடியோடு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்துள்ளது இந்த தீர்மானமானது சட்ட கமிஷனின் கற்பழிப்பு சட்டங்களின் மறுபரிசீலனை சம்பந்தமான நூற்று எழுபத்தி இரண்டாவது அறிக்கையில் வெளியாகியுள்ளது ஐபிசி சிஆர்பிசி இந்திய ஆதார சாட்சிய சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சட்ட கமிஷன் பரிந்துரை செய்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறில் ஏஐடிடபிள்யூஏன் சட்ட ஆலோசகர் திரு கீர்த்தி சிங் சட்ட கமிஷனின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை உருவாக்கினார் கற்பழிப்பு முதல் பாலியல் பலாத்காரம் வரையிலான சம்மதம் பெறாத பாலியல் குற்றங்களுக்கு புது விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இம்மசோதாவில் கூறப்பட்டுள்ளது பாலியல் குற்றவாளிகளுக்குள் பாலின வேறுபாடு காரணமாக வேற்றுமை பாராட்டக்கூடாது என்பதும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இந்த குற்றவாளிகளுக்கு அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான தண்டனை வழங்க வேண்டும் என்பது இதன் உட்பொருள் ஆகும் உடம்பினுள் செலுத்தப்படும் பொருள் அல்லது உறுப்பு மிதமிஞ்சிய அளவானதாக இருந்தால் அது பாலியல் சித்திரவதே எனப்படும் சிறுவர்கள் அதிக அளவில் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவதாக சட்ட கமிஷன் செய்த ஆய்வின் அடிப்படையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது கற்பழிப்பு சட்ட சீர்திருத்தம் மார்ச் இரண்டாயிரத்தின் மீது சட்ட கமிஷன் அளித்த நூற்றி எழுபத்தி இரண்டாவது அறிக்கையில் பாலியல் குற்றங்கள் சம்பந்தமாக சீர்திருத்தம் செய்யப்பட்ட வரையறை மிக முக்கியமானதாகும் சிறுவர்கள் மீது நடத்தப்படும் பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை வழங்க இது அவசியமாகிறது சிறார்கள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்முறைகள் கற்பழிப்பை விட கொடூரமான குற்றமாகவே கருதப்படுகிறது சரி இப்பொழுது தாம்பத்தியத்தில் பாலியல் வன்முறை பற்றியும் பார்க்கலாம் பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டால் அவள் கணவனுடன் தாம்பத்திய உறவுக்குள்ள சட்டப்பூர்வமாக சம்மதிக்கிறாள் எனும் கருத்து இந்திய சமூகத்தில் ஒருமனதாக நிலவி வருகிறது எனவே தாம்பத்திய வன்முறை என்பது முரண்பாடான கருத்தாக மக்களால் எண்ணப்படுகிறது தாம்பத்தியத்தில் பாலியல் வன்முறை என்பது அநேக நாடுகளின் சட்ட விதிகளில் அங்கீகரிக்கப்படவில்லை இந்திய தண்டனை சட்டத்திலும் மனைவியானவள் பதினைந்து வயதிற்கு கீழ்பட்டவராக இருந்தாலே ஒழிய தாம்பத்திய பாலியல் வன்முறையை ஒரு குற்றமாக அங்கீகரிப்பதில்லை குழந்தை திருமண தடை சட்ட அமலில் இல்லாத போது பனிரெண்டு வயதுக்கு கீழ்ப்பட்ட மனைவியை வன்புணர்வு செய்யும் கணவனுக்கு விதிக்கப்படும் தண்டனை கற்பழிப்பு குற்றத்திற்காக விதிக்கப்படும் குறைந்தபட்ச தண்டனையை விட குறைவானதாகும் அதாவது ஏழாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்தின்படி முன்னூற்று எழுபத்தி ஆறு ஏ என்னும் புதிய பிரிவானது உட்புகுத்தப்பட்டது இதன்படி நீதிமன்ற ஆணையின் பேரில் தம்பதிகள் பிரிந்து தனித்தனியே வாழும்போது மனைவியின் சம்மதமின்றி அவள் பாலியல் பலாத்காரம் செய்யும் கணவன் தண்டிக்கப்படுவார் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட மனைவியுடன் பாலுறவு கொள்வது கற்பழிப்பு ஆகாது என்ற விதிவிலக்கு பிரிவு இந்த விதிவிலக்கை உடனே ரத்து செய்யும்படி கற்பழிப்பு சட்டங்களை மறுபரிசீலனை செய்த சட்ட கமிஷன் பரிந்துரைக்க நினைத்தது ஆனால் தாம்பத்திய பந்தங்களில் அதிகமாக தலையிடுவதாக இச்செய்கை அமைந்துவிடுமோ என்பதால் அவ்வாறு செய்யவில்லை திரு கீர்த்தி சிங் அவர்கள் தயாரித்த மசோதாவிலும் இந்த விதிவிலக்கு அனுமதிக்கப்படவில்லை அதே காவலில் வைக்கப்பட்டுள்ளவரை கற்பழித்தல் எனும் குற்றங்களானது இந்திய தண்டனை சட்ட பிரிவு விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்திய தண்டனை சட்ட பிரிவு அதிகாரி காவலில் விடப்பட்ட பெண்ணை தனது பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி கற்பழிப்பதும் இச்சட்டப்பிரிவினுள் அடங்கும் சிறைச்சாலை மருத்துவமனை காவலகம் ஆகியவற்றில் பணிபுரியும் பெண் ஊழியர்களை தனது பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி கற்பழிக்கும் அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபிக்கும் பொறுப்பையும் அந்த குற்றவாளியின் மீதே சுமத்தப்பட்டுள்ளது என்ன நண்பர்களே இளம் வழக்குரைஞர்களே பாலியல் பலாத்காரம் எனும் குற்றம் பற்றின சட்ட தெளிவுரை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் சமீபத்தில் நேஷனல் டேட்டாபேஸ் ஆன் எனும் குற்றவாளிகள் குறித்த தேசிய தரவுதளத்தை இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் பாலியல் குற்றத்தில் ஈடுபடும் மொத்த குற்றவாளிகளையும் நமக்கு அடையாளம் காட்டுகிறது இது தேசிய குற்றப்பதிவு பணியகம் அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எனும் அமைப்பின் மூலம் பராமரிக்கப்படுகிறது இந்த அமைப்பானது குற்றவியல் சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டின் கீழ் பாலியல் குற்றவாளிகளின் தேசிய பதிவேட்டை வழங்குகிறது இதில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் அதாவது பாஸ்கோ எனும் சட்டம் மற்றும் ஈவிடிசிங் சட்டம் இரண்டும் அடங்கும் இதுவும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நீண்ட சப்ஜெக்ட் என்பதால் உங்களுக்கு தேவை இருப்பின் இதையும் ஒரு தனிப்பதிவாக விரைவில் அமைக்கிறேன் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இந்த பதிவுகளை நீங்கள் எவ்வளவு பேருக்கு எடுத்துச் செல்கிறீர்கள் என்பதில்தான் நம்முடைய முழுமையான வெற்றி இருக்கிறது நாட்டின் கடை கோடியில் உள்ள கடைசி பாமரன் வரை சட்டம் அறிய வேண்டும் குற்றங்கள் குறையப்பட வேண்டும் என்ற நல் நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் லாயர்ஸ் குழுமத்திற்கு உங்கள் அனைவரின் நல் ஆதரவும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி